ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மோட்டர் சிங்கிள் கேமிங் சேனல். நான் தான் உங்களை பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அதாவது அது நேற்றே போட்டிருக்க வேண்டிய வீடியோ. ஸோ நேற்று வந்துட்டு டைம் இல்லை, இன்றைக்கும் டைம் இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஸோ சாரி ஃபார் த டிலே. ஸோ சரிங்களா, ஸோ அது எப்படி அந்த பேக்கெல்லாம் நம்ம எடுக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம லோ கிளாஸை பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங் லோ கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹை கிளாஸ் பார்த்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டு வீடியோ செப்பரேட் செப்பரேட்டாக போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுனால ஒரே வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் அப்படின் போது நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஹை கிளாஸ்ன்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன்னா பிகினர்ஸ் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு லோ கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ஹை கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ ரேங்க்கு, அதாவது ஒரு காருக்கு அந்த கிளாஸுக்கு எவ்வளோ ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லையா ஐ கார்டில், அதாவது இன்ஃபோ கார்டில் நான் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்லாம் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இது வந்துட்டு இதே ட்ராக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அஞ்சு கிளாஸ்லேயும் நீங்கள் போனீங்கனாலும் ஒரே ட்ராக்கு தான் வரும். ஆனால் அது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைமிங்ஸ் மட்டும் மாறும், டைமிங்ஸ் மட்டும்தான் மாறும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒரே ட்ராக்கு தான். அதாவது லோ கிளாஸுக்கு ஒரே ட்ராக் தான் வரும், ஹை கிளாஸுக்கு வேறு மாறும். ஸோ லோ கிளாஸ்ன்னு போது உங்களுக்கு இதே தான் இருக்கும், இதே ட்ராக் தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே மாறாது, உங்களுக்கு கார்ஸ் மாறும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு இதில் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின் போது உங்களுக்கு எக்கச்சக்கமாக அன்காமனு, எபிக்கு, ஸோ ரேர் கார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸும் கிடைக்கும். அப்படி இல்லையா உங்களோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அது வந்துட்டு காயின்ஸாக அப்படி கூட கொடுத்துருவாங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ப்ளூ பிரிண்ட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டாக மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு ஏன்னா எக்கச்சக்கமாக வந்துச்சு அப்படின்னா அது ட்ரேடு காயின்ஸாக மாறிடும். ஸோ வந்துட்டு நானும் வந்துட்டு இந்த ட்ரேடு காயின்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன், அதாவது தேடிக்கிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ எனக்கு வந்துட்டு அது யாருமே சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு ஸோ நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அதாவது நம்ம கிட்ட ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ட்ரேடு காயின்ஸாக, அதாவது நம்ம எடுக்கிற ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு ட்ரேடு காயின்ஸாக மாறிடும், கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேடு காயின்ஸாக கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதாவது அதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு டியூட்டோரியலில் ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ லோ கிளாஸை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதே ட்ராக்கில் நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹை கிளாஸை பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஹை கிளாஸ்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு ட்ராக் வரும்ன்ட்டு. இந்த லோ கிளாஸ்க்கும் ஹை கிளாஸ்க்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோ கிளாஸில் வந்துட்டு அன்காமன் தான் உங்களுக்கு, அதாவது அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, உங்களுக்கு அதில் ட்ராப் ரேட்டு அதிகமாக இருக்கும். அதாவது அன்காமனுக்கு தான் ட்ராப் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹை, அதாவது ஹை கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேர் அண்ட் எபிக்கு தான் உங்களுக்கு ட்ராப் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ராப் ரேட் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற பேக்குக்கு அதிகமாக வந்துட்டு லக் இருக்கும். ஸோ அப்படி சொல்லிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஹை கிளாஸ்ன்னு போகும்போது உங்களுக்கு வேறு ட்ராக் வரும். ஆனால் வீக்லி வீக்லி இந்த ரெண்டு ட்ராக் தான் வரும். லோ கிளாஸுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ட்ராக் வரும், ஹை கிளாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராக் தான் வரும். ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் வந்து எந்த மாதிரி கிளாஸ், அதாவது என்னென்ன கார்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ சென்ட்ரலில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். இது வரையும் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இது வந்துட்டு நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாருக்குமே வந்துட்டு பிகினர்ஸுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிளேயர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ரோ பிளேயரு அதுக்கப்புறம் அல்ட்ரா ப்ளோ பிளேயர் அப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ யூஸ் ஆகாது. ஆனால் வந்துட்டு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத, அதாவது இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்ட்டு அவங்க யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்போ இருக்கும்போது அவங்க வந்து இந்த வீடியோ வந்துட்டு வேறு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக
அதுக்காக சொல்கிறேன். ஸோ சப்டைட்டில்ஸ் இல்லாதனால நம்ம இங்கிலீஷில் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களால இதை கவனிக்க முடியாது. ஸோ நம்ம பேசுகிற தமிழ் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு புரியாது. ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான இந்த கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை எப்படி ப்ளே பண்ணுறது, அப்படியெல்லாம் இருக்கிற நிறைய டவுட்ஸை வந்துட்டு இன்னும் நிறைய பசங்க வந்துட்டு, அதாவது நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ஆனால் வந்துட்டு எனக்கு தான் டைம் இருக்கல. ஸோ அதுக்குன்ட்டு தனியாக ஒரு டுட்டோரியல் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ கண்டிப்பாக போட்டுடுறேன், உங்களோட ஒரு நாள் அப்படிலாம் ரெண்டு நாளில் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். ஸோ வேறு என்ன சொல்கிறது, ஸோ டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி 5 பேக் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வீக்லி, அதாவது நீங்கள் வாரம் வாரம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் அப்படிலன்னா எவ்வளோ கார் வேணுமோ அவ்வளோ காரை மேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் நார்மலாக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 பேக் தான் கிடைக்கும். அதாவது மண்டே டு ஃப்ரைடே விளாண்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பேக் தான் கிடைக்கும். ஆனால் வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் லோ கிளாஸில் 5 பேக்கு, ஹை கிளாஸ் 5 பேக்கு. ஸோ ஒரு கிளாஸுக்கு 10 பேக் கிடைக்கும். ஸோ காரை பார்த்துடலாம். ஸோ டி கிளாஸ்ன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DS10s தான். ஸோ DS10s தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லை, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் தேவைப்படும். லோ கிளாஸும் சரி ஹை கிளாஸும் சரி DS10s தான் தேவைப்படும். சி கிளாஸ்ன்னு போகும்போது நமக்கு அக்யூரா. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அக்யூரா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பி கிளாஸில் பார்த்தீங்கன்னா லாம்போகினி அஸ்டிரான். ஸோ இதுதான். அதுக்கடுத்து ஏ கிளாஸில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆஸ்டின் மார்டின் வல்கன். ஸோ இதுதான். ஸோ அதுக்கடுத்து எஸ் கிளாஸில் நமக்கு ஸ்டார்டிங்கே ஓப்பன் பண்ண முடிய, அதாவது ஓப்பன் பண்ண வேண்டிய காரே வந்துட்டு அந்த லாம்போகினி சென்டினேரியோ. ஸோ இதுதான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது டெய்லி இவெண்ட் விளையாடினாலே அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓகே, என்னென்ன காருக்கு எவ்வளோ ரேங்க் இருக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே ஆய்ஸ், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிச்சானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். சீரோடா பாய் ஆய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.